உங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி வணக்கம். அதாவது என்னுடைய நட்பும் நாகியோட நட்பு வந்து 10 வருஷம் சொல்ல முடியாது, 82லேருந்து ஆரம்பம், 82 நாகி எனக்கு பழக்கம். அவர் ட்ரம்ஸை கூட அவரே ட்ரம்ஸ் செய்வார், அதில் தான் நாங்களாம் ரொம்ப அசந்தது. அவரே செஞ்சு விற்று அவர் வாசிப்பார். அப்போது சித்தார்த் அவர்கள் எங்கே இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, அவருக்கு கல்யாணமே கிடையாது, அதனால் சொல்கிறேன். அப்போ அவர் எங்கே இருந்திருப்பார் எனக்கு பாட தெரியாது, ஆனால் பாட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இசை மேலே ரொம்ப ஆர்வம், அதனால தான் எல்லாத்தோட நல்லா படக்க வச்சுருக்கிறேன். இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாளத்துலேயோ ஒரு தெலுங்குலேயோ ஒரு கன்னடத்துல ஐப் பண்ண முடியாது. காரணம் என்ன, எனக்கு மொழி தெரியாது, நான் தமிழ் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இசை வாசிக்கிறவங்களுக்கு மட்டும் மொழியே கிடையாது, உலகத்தில் எங்கே வேணாலும் போய் வாசிக்கலாம், உங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது. அதுவே ஆண்டவர்களுக்கு நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம். ஆண்டவர்கள் வந்து உலகிலே இருப்பார். சித்தார்த்தர் எங்கே இருந்தார் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீங்கள் கூட அறிந்த ஊர் அல்லவா. நிறைய பேர் இந்த பாட்டோட அர்த்தம் தெரியாது. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன், கையூரில் வளர்ந்து வந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், காலையூர் வந்து விட்டேன். என்னுடைய நண்பர் நாகியின் மகன், நான் படக்கப்படும் போது அவருடைய உறவில் இருந்தார். இன்னைக்கு உலகத்திலே பாராட்டுற அளவுக்கு கின்னஸ் அவார்டை கையில் வச்சுட்டு இருக்கார். இதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஓம் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதுமே என் நெஞ்சின் நீங்காத தாழ்வா, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, நான் வணங்கும் அண்ணாமலையாரும், நான் வணங்கும் எஞ்சாருடைய ஆத்மா உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும், உன்னிடம் வளர்ந்து கொண்டே இருக்கும், உன்னுடைய புகழ் வாழ்க. அனைவருக்கும் நன்றி.